பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு மேற்கு வங்க மாநிலத்தில் எதிர்கட்சிகளின் பிரம்மாண்ட மாநாட்டை சில நாட்களுக்கு முன்பு நடத்தியவர் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. பாஜகவின் நல்ல காலம் முடிந்துவிட்டது என்றும் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக முடியாது என்றும் அதில் கர்ஜித்தார் மம்தா. இந்த மாநாடு குறித்த அறிவிப்பு வெளியான போதே மத்திய அரசு மூலம் மம்தா பானர்ஜிக்கு அழுத்தங்கள் ஏற்படும் என ஊடகங்கள் முன்பே அனுமானித்திருந்தன. தற்போது மேற்கு வங்கத்தில் நடக்கும் நிகழ்வுகள் அதை உறுதிப்படுத்தியிருப்பதாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தையே உலுக்கிய தி ரோஸ்வேலி ஊழல் மற்றும் சாரதா நிதி நிறுவன ஊழல் மம்தா பானர்ஜி அரசுக்கு தலைவலியாக அமைந்தன. இது தொடர்பான விசாரணைக்காக கொல்கத்தா மாநகர காவல் ஆணையர் ராஜீவ்குமார் வீட்டுக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகளை அம்மாநில போலீசார் அதிரடியாக சிறைபிடிக்க விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமாரை விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் சென்றபோது அவர்களை அம்மாநில போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா, பிரதமர் மோடியும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவும் திட்டமிட்டு தம்மை அவமதிப்பதாக குற்றம் சாட்டினார். உரிய அனுமதியின்றி வந்த சிபிஐ அதிகாரிகளை தாங்கள் கைது செய்திருக்க வேண்டும் என குறிப்பிட்ட மம்தா, ஆனால் சிபிஐ அதிகாரிகளை தாங்கள் தடுத்து மட்டுமே நிறுத்தியதாகவும் தெரிவித்தார். சிபிஐ மூலம் தங்களை மிரட்ட முடியாது எனவும் பாஜக அரசு மேற்கு வங்கத்தை துன்புறுத்தி வருவதாகவும் மம்தா பானர்ஜி விமர்சித்தார். அத்துடன் நிற்காமல் மத்திய அரசை கண்டித்து முதல்வர் மம்தா பானர்ஜி விடிய விடிய தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது தேசிய அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பேசிய அவர், நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் ஒருபோதும் மோடி அரசுக்கு அடிபணிய மாட்டேன் என முழக்கமிட்டார். அத்துடன் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கவிழ்க்க மோடி முயற்சிப்பதாக மம்தா பானர்ஜி நேரடியாகவே குற்றம் சாட்டினார். இதே குற்றச்சாட்டையே ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் முன்மொழிந்துள்ளார். அதேபோல் மாநில சுயாட்சியை பாதுகாக்க மம்தா அக்காவின் போராட்டத்திற்கு ஆதரவு தருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவுக்கு எதிரான பிரதான எதிர்க்கட்சி காங்கிரசும் அதன் தலைவர் ராகுல்காந்தியும் போர்க்கொடி பிடிக்க தொடங்கிவிட்டனர். ஆனால் மோடி எதிர்ப்பில் நாட்டின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருப்பவர் என்றால் அது மம்தா தான். இப்படி பிரதமர் மோடிக்கு சவால் விடும் வகையில் மம்தா எடுத்திருக்கும் இந்த போராளி அவதாரம் அவருக்கு ஒன்றும் புதிதல்ல. 2014 பொதுத் தேர்தல், நாடு முழுவதும் மோடி அலை வீசிய நேரம், எதிர்க்கட்சிகளுக்கு இடமே இல்லை என்கிற அளவுக்கு சுழன்றடித்த மோடி புயலில் இந்தியாவின் பல பகுதிகளிலும் வெற்றி கொடியை நாட்டியது பாஜக. குஜராத்தின் அரபிக்கடலோர எல்லையில் தொடங்கிய மோடி அலை இமயமலை, கங்கை சமவெளி, மத்திய இந்தியா என எல்லா பகுதிகளிலும் சுழன்றடித்த போதும் வங்கக்கடல் எல்லையில் மோடி அலை பலிக்கவில்லை. அந்த தேர்தலில் வங்க கடலோரம் அமைந்திருக்கும் இரு மாபெரும் நகரங்களான கொல்கத்தாவிலும் சென்னையிலும் சிங்கமென கர்ஜித்து நின்றார்கள் இரு பெண்கள். அவர்களில் ஒருவர் தமிழ்நாட்டின் இரும்பு பெண்மணி என கொண்டாடப்படும் ஜெயலலிதா, இன்னொருவர் வங்கத்து சிங்கம் மம்தா பானர்ஜி. பூகோள ரீதியாக மட்டுமல்ல, சரித்திர ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் வரலாறு, தத்துவம், இலக்கியம், ஆன்மீகம் என சகலத்திற்கும் வங்கமும் தமிழ்நாடும் தான் இந்தியாவின் தலைவாசல்கள். இந்தியா எப்போதெல்லாம் சிந்தனை குழப்பத்தில் இருந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த இரண்டு மாநிலங்களும் தான் இந்தியாவை வழிநடத்தியிருக்கின்றன. வரலாற்றின் மத்திய காலகட்டத்தில் இந்தியாவின் ஆன்மீகத்துக்கு ஆதிசங்கரரை கொடுத்தது தமிழ்நாடு என்றால், மறுமலர்ச்சி காலகட்டம் தொடங்கிய 19 ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் விவேகானந்தரையும் கொடுத்தது வங்காளம். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய மொழிகள் எல்லாமே திரிந்து கொண்டிருந்த போது இரண்டு மகத்தான கவிஞர்கள்தான் இந்தியாவில் சிந்தனை மறுமலர்ச்சியையும் கவிதைகளையும் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்தவர்கள் வங்கத்தின் ரவீந்திரநாத் தாகூர், தமிழ்நாட்டின் சுப்பிரமணிய பாரதி. இதேபோல் கூட்டணி ஆட்சி, புதிய பொருளாதார கொள்கைகள் என இந்தியா மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்த 90களின் தொடக்கத்தில் பெண் அரசியல்வாதியான ஜெயலலிதாவை தங்களின் முதல்வராக தேர்ந்தெடுத்துக் கொண்டது தமிழ்நாடு. அதே கூட்டணி ஆட்சி முறை வீழ்ச்சியை சந்தித்து தனித்த ஆளுமைகளுக்கான தேவையும் சூழலும் அதிகரித்த 2010 பிறகான காலகட்டத்தில் பெண் அரசியல்வாதியான மம்தாவை தங்களின் முகமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டது மேற்கு வங்காளம்.
ஜெயலலிதாவுக்கும் மம்தாவுக்கும் ஒரு சில ஒற்றுமைகளும் இருக்கின்றன. இரண்டு பேருமே சாதி அடிப்படையில் உயர்ந்த வகுப்பினராக பார்க்கப்படும் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். 1970 முதல் 1980 காலகட்டத்தில் அரசியலுக்குள் வந்தவர்கள். இருவருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஜெயலலிதா தமிழ்நாட்டில் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக கோலோச்சிக் கொண்டிருந்த 1970களில், வங்கத்தில் மம்தா ஒரு கலப்போராளியாக தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கியிருந்தார். 1955 ஜனவரி 5 கொல்கத்தாவில் பிறந்தவர் மம்தா. மம்தா என்ற பெயருக்கு தாயை போல நேசிப்பவள் என அர்த்தம். ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்த மம்தாவுக்கு 17 இருக்கும் போதே அவரது தந்தை புரோமிலேஸ்வர் பானர்ஜி மறைந்துவிட்டார். வறுமையும் நெருக்கடிகளும் மிகுந்த தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே கடுமையான வாழ்க்கை போராட்டத்தை நடத்தி முன்னேறினார் மம்தா. தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே தாகூர், விவேகானந்தர், நேதாஜி போன்ற வங்காளத்தின் ஆளுமைகள் குறித்த பிரமிப்புடன் வளர்ந்த மம்தா கவிதைகளிலும் ஓவியத்திலும் விருப்பம் கொண்டவர். போராட்டமிக்க வாழ்க்கை சூழலில் வளர்ந்து வந்த மம்தா தன்னுடைய 15 அரசியலில் இறங்கிவிட்டார். 1970களின் தொடக்கத்தில் மேற்கு வங்க மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் மம்தா. காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக செயல்பட தொடங்கிய மம்தா தன்னுடைய கல்லூரி நாட்களில் சத்திர பரிஷத் ஒன்றியம் என்ற இளைஞர் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். கல்லூரியில் நடந்த மாணவர் தேர்தலில் மம்தாவின் அமைப்பு இடதுசாரி சிந்தனை கொண்ட மாணவர்களின் அமைப்பை வீழ்த்தி பொறுப்புக்கு வந்தது. சிக்கலான குடும்ப சூழலுக்கு மத்தியில் அரசியல் செயல்பாடுகளுடன் இயங்கிய மம்தா ஜொகமாயா தேவி கல்லூரியில் இளங்கலை வரலாறு படித்து முடித்தார். பின்னர் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமியர் வரலாற்றில் முதுகலை பட்டம் பெற்ற மம்தா சட்டப்படிப்பும் கற்றார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் முன்னேறிய மம்தா 1976 அன்றைய மேற்கு வங்கத்தின் மகிளா காங்கிரஸ் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மம்தா காங்கிரஸில் பொறுப்புக்கு வந்து தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலத்தில் மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடித்திருந்தது. மார்க்சிஸ்ட் கட்சியின் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் எல்லாம் களத்தில் முன்னால் நின்றார் மம்தா. மம்தா அந்த உழைப்புக்கும் கள போராட்டத்துக்கும் மம்தாவுக்கு நல்ல பரிசு கிடைத்தது. அந்த தேர்தலில் முதன் முதலாக இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றார் மம்தா. ஜபத்பூர் பாராளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சியின் ஜாம்பவானான சோம்நாத் சாட்டர்ஜியை எதிர்த்து போட்டியிட்டார் மம்தா. இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் என்பதால் உள்ளூர் கட்சி நிலவரத்தை தாண்டியும் அந்த தேர்தலில் இந்தியா முழுவதும் காங்கிரசுக்கு சாதகமான அலை வீசியது. அந்த அலையில் சோம்நாத் சாட்டர்ஜி என்கிற மலையை சாய்த்து வெற்றி கொடி நாட்டினார் மம்தா பானர்ஜி. இந்திய நாடாளுமன்றத்துக்குள் உறுப்பினராக நுழைந்த போது மம்தாவுக்கு வயது வெறும் 29. அப்போது இந்திய ஜனநாயக வரலாற்றிலேயே மிக இள வயதில் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தவர் மம்தா பானர்ஜியாகத்தான் இருந்தார். 1984 தேர்தல் வெற்றி மம்தாவின் அரசியல் வாழ்க்கையில் அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. சொல்லப்போனால் இந்திய அரசியலில் 1990களுக்கு பிறகு ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய பலரும் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்ததும் இதே 1984 தான். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஜெயலலிதா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தார். நாடாளுமன்ற கதவுகளும் அரசியல் கனவுகளும் மம்தாவை அரவணைத்த போது காலம் அவருக்கு கை கொடுக்கவில்லை. காரணம், காங்கிரஸ் ஆட்சியும் ஆட்சியின் தலைவராக இருந்த ராஜீவ்காந்தியும் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வந்தார்கள். 1980களின் தொடக்கத்தில் தீவிரமாக தொடங்கியிருந்த ஈழ விவகாரம் ராஜீவ்காந்திக்கு பெரும் சவாலாக மாறியது. மேலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மீண்டும் கலவரங்கள் எழத் தொடங்கியிருந்தன. இன்னொரு புறம் இந்து மக்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து ராமர் கோவில் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருந்த பாஜக குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்திருந்தது. ஆனால் இவை எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டிய இடத்திலிருந்த பிரதமர் ராஜீவ்காந்தி மீதே போபர்ஸ் பீரங்கிகள் வாங்கிய விவகாரத்தில் நேரடியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் செல்வாக்கு மங்கத் தொடங்கியிருந்தது. மேலும் காங்கிரசுக்கு எதிராக தேசிய முன்னணி என்கிற பெயரில் தேசிய அளவில் பல்வேறு மாநில கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்திருந்தன. இதனால் கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் 1989 தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்தியா முழுவதும் வீழ்ச்சியை சந்தித்தது. இதனால் 1989 நடைபெற்ற தேர்தலில் தன்னை முதன் முதலில் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய ஜபத்பூர் தொகுதியிலேயே தோற்றுப்போனார் மம்தா.
தேர்தலில் காங்கிரஸை தோற்கடித்து ஆட்சிக்கு வந்த தேசிய முன்னணி அரசாங்கத்தால் வெகு நாட்கள் நீடிக்க முடியவில்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, ராமர் கோவில் விவகாரங்களால் ஆட்டம் கண்டிருந்த வி பி சிங் தலைமையிலான அரசாங்கம் 16 மாதங்களில் கவிழ்ந்து போனது. இதனால் 1991 மீண்டும் தேர்தல் வந்தது. தேர்தலில் காங்கிரசுக்கு சாதகமான சூழல் நிலவவில்லை என்ற போதும் ராஜீவ்காந்தி படுகொலை காரணமாக வீசிய அனுதாப அலை காங்கிரஸை கரை சேர்த்தது. இந்த தேர்தலில் தொகுதி மாற்றி போட்டியிட்ட மம்தா கொல்கத்தா தெற்கு தொகுதியிலிருந்து 2வது முறையாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டார். தேர்தல் வெற்றி தோல்விகளை தாண்டி களத்தில் நின்று போராடுவது எப்போதும் எளிய மக்களோடு தன்னை பிணைத்து வைத்திருப்பது என வளர்ந்து கொண்டிருந்த மம்தாவை 1991 தேர்தல் வெற்றி மேலும் முன்னேற்றியது. தேர்தலுக்கு பிறகு அமைந்த நரசிம்மராவ் தலைமையிலான அமைச்சரவையில் இணையமைச்சராக பொறுப்பேற்றார் மம்தா. மனிதவளம், இளைஞர் முன்னேற்றம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம், விளையாட்டு ஆகிய துறைகளுக்கு இணையமைச்சராக நியமிக்கப்பட்டார் மம்தா. அமைச்சராக மம்தா இருந்தபோதே காங்கிரஸ் கட்சிக்குள் சில உரசல்களும் முரண்பாடுகளும் எழத் தொடங்கிவிட்டன. குறிப்பாக கொல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய மம்தா, விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கு தான் சொல்லும் திட்டங்களை ஏற்காவிட்டால் அமைச்சர் பதவியிலிருந்து தான் விலகிவிடுவேன் என பேசியது சர்ச்சையானது. கட்சியின் மூத்த அமைச்சர்கள், தலைவர்கள் இதனால் சீண்டப்பட்டனர். கட்சிக்குள் கசப்பு வேர்விட தொடங்கியிருந்த நிலையில் 1993 மம்தாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த துறை பொறுப்புகளிலிருந்து அவர் விலக்கப்பட்டார். மத்திய அரசின் அதிகாரங்களில் மாற்றங்கள் நடந்து முடிந்திருந்த நேரத்தில் மேற்கு வங்கம் உள்ளூர் அரசியல் நெருப்பில் புகைந்து கொண்டிருந்தது. 1977 ஆட்சியை பிடித்த மார்க்சிஸ்ட் கட்சி அடுத்தடுத்த தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் 1991 நடைபெற்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சி பெற்ற வெற்றி சர்ச்சைகளுக்கு உள்ளானது. தேர்தலில் முறைகேடு செய்து மார்க்சிஸ்ட் ஆட்சிக்கு வந்திருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக தேர்தல் முறைகேடு புகார் தொடர்பான பிரச்சாரத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டு வந்த நிலையில் தேர்தலில் முறைகேடுகளை தவிர்க்க புகைப்படங்களுடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதே கோரிக்கையை முன்வைத்தும் மார்க்சிஸ்ட் கட்சியின் வெற்றியை கண்டித்தும் மேற்குவங்க மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பாக கோட்டையை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. இளைஞர் காங்கிரஸ் தலைவரான மம்தா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மேற்குவங்க அரசின் தலைமைச் செயலக கோட்டையை நோக்கி நடைபெற்ற இப்பேரணி போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டால் ஒடுக்கப்பட்டது. கோட்டையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பேரணி வந்து கொண்டிருந்த போது அங்கே குவிக்கப்பட்டிருந்த போலீசார் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மீது வெறித்தனமான தாக்குதலை நடத்தினர். போலீசாரின் தாக்குதலால் பேரணி போர்க்களமானது. சுமார் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பேரணியில் பங்கேற்ற பலர் கை கால் முறிந்து படுகாயமுற்றனர். குறிப்பாக மம்தா பானர்ஜி மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. போலீசார் தாக்கியதில் மம்தாவின் மண்டை உடைந்தது. மண்டை உடைந்து ரத்தம் கொட்டும் நிலையில் சுருண்டு கிடந்த மம்தாவின் புகைப்படங்கள் பத்திரிகைகளில் வெளியான போது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த படுகொலைகளுக்கு பிறகு பேட்டியளித்த மம்தா தன்னை கொலை செய்ய காவலர்கள் திட்டமிட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அவசரமாக மேற்கு வங்கம் வந்த இந்திய உள்துறை அமைச்சர் எஸ்பி சவான் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அன்றைய முதல்வர் ஜோதிபாசுவிடம் வலியுறுத்தினார். ஆனால் விசாரணை ஆணையம் ஏதும் அமைக்க தேவையில்லை என்று சொன்ன ஜோதிபாசு, காவலர்கள் செய்தது சரிதான், அவர்களின் நடவடிக்கைக்காக நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று தெரிவித்தார். இந்த படுகொலைகளுக்கு பிறகு விளக்கமளித்த அன்றைய மேற்குவங்க காவல் ஆணையர் துசர் தலுக்தர் தனக்கு தெரியாமலேயே துப்பாக்கி சூடு நடந்துவிட்டதாக விளக்கம் கொடுத்தார். உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் யார் துப்பாக்கிச் சூடு நடத்தியது, சட்டத்தை மீறி செயல்பட்ட அதிகாரிகள் யார் என்று ஊடகங்களும் பத்திரிகைகளும் கேள்விகளால் துளைத்து எடுக்கவே அது குறித்து விசாரிக்கப்படும் என்று சமாளித்தார் துசர். இந்தியாவில் காவல்துறை நடத்திய மிக மோசமான படுகொலைகளில் ஒன்றாகவே இந்த சம்பவம் இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இந்த பேரணியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு மம்தா மேற்கு வங்கத்தின் தவிர்க்க முடியாத அரசியல் முகமாக உருவெடுத்தார். இளைஞர்கள் மத்தியில் ஒரு போராளியைப் போல் பார்க்கப்பட்ட மம்தாவின் செல்வாக்கு கிடுகிடுவென உயர்ந்தது. தனித்த செல்வாக்கும் ஆளுமையும் கொண்ட தலைவராக மம்தா பார்க்கப்பட தொடங்கியிருந்த அந்த காலத்தில் காங்கிரசுக்குள் மம்தாவுக்கு சிக்கல்கள் அதிகரிக்க தொடங்கின. உட்கட்சி குழப்பங்களும் போட்டிகளும் அதிகரித்திருந்த சூழலில்
1997 காங்கிரஸிலிருந்து வெளியேற்றப்பட்டார் மம்தா. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் கைக்கூலியாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டிவிட்டு வெளியேறிய மம்தா திரிணாமுல் காங்கிரஸ் என்கிற தனி கட்சியை தொடங்கினார். 1998 தொடங்கப்பட்ட மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் அதே ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் 8 தொகுதிகளில் வென்றது. காங்கிரசுக்கு மாற்றாக மேற்கு வங்கத்தில் உருவாகிய மம்தா கட்சி தொடங்கிய சில நாட்களிலேயே மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்டுகளுக்கு நேரடி போட்டியாளராக உருவெடுத்தார். கட்சி தொடங்கிய ஒரே ஆண்டுக்குள் அடுத்தடுத்த 1998, 1999 பொது தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் மம்தா. காங்கிரசிலிருந்து விலகி கம்யூனிஸ்டுகளுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் மம்தா இந்துத்துவ கட்சியான பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது ஆச்சரியத்துடன் பார்க்கப்பட்டது. ஆனால் அரசியல் சூழலுக்கேற்ப வெற்றியை குறிவைத்து முன்னேறிய மம்தாவுக்கு அந்த கூட்டணி கை கொடுத்தது. 1998 அமைந்த வாஜ்பாய் அரசு 13 மாதங்களில் கலைந்த நிலையில் அடுத்து 1999 வாஜ்பாய் அரசில் இந்தியாவின் ரயில்வே துறை அமைச்சராக பதவியேற்றார் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்க மாநிலத்துக்கு ஏராளமான ரயில் திட்டங்களை கொண்டு வந்த மம்தா இந்தியா முழுமைக்கும் பல புதிய ரயில் திட்டங்களை கொண்டு வந்தார். இந்தியாவின் பெருநகரங்களுக்கு இடையே ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்தியதில் குறிப்பிடத்தக்க பணிகளை செய்து முடித்தார் மம்தா. குறிப்பாக இந்திய ரயில்வேக்கான சுற்றுலா மற்றும் உணவுக் கழகமான IRCTCயை தொடங்குவதற்கான திட்டங்களை கொடுத்து துவக்கியது மம்தா பானர்ஜி தான். கட்சி ஆரம்பித்த ஒரு சில ஆண்டுகளுக்கு உள்ளாகவே இந்தியாவின் மிக முக்கியமான துறை ஒன்றிற்கு அமைச்சராகிவிட்ட போதும் தான் எளிய மக்களுக்கான அரசியல்வாதி என்கிற பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்பினார் மம்தா. அந்த பிம்ப அரசியல் ஆட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் வாஜ்பாய் ஆட்சியில் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்ட போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் கொடுத்த மம்தா பின்னர் எந்த காரணமும் சொல்லாமல் ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். மத்தியில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் 2001 நடைபெற்ற மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டார் மம்தா. ஆனால் அதுவரை காங்கிரஸை விமர்சித்து வந்த மம்தா மத்தியில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டே வாக்கு வங்கிக்காக மாநிலத்தில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்ததை மக்கள் ரசிக்கவில்லை. இதனால் 2001 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சி மிகப்பெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. மேற்கு வங்கத்தில் மம்தா போட்ட உள்ளூர் அரசியல் கணக்குகள் பலிக்காத நிலையில் 2002 பாஜக ஆட்சியின் ஊழல்கள் குறித்த பிரபல ஆங்கில பத்திரிகையான தெகல்கா பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக முன்வைத்தது. பாஜக ஆட்சியை உலுக்கிய இந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து தன்னுடைய இமேஜுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மம்தா. இதன் பிறகு மீண்டும் 2004 நிலக்கரித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட மம்தா ஆட்சி முடியும் வரை அப்பொறுப்பில் இருந்தார். 2002 குஜராத் கலவரங்களுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாகி இருந்த பாஜகவுக்கு எதிராக 2004 தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்திருந்தது. அந்த கூட்டணி அலையில் பாஜக கூட்டணியும் திரிணாமுல் காங்கிரஸும் தோல்வியை தழுவின. 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அடுத்தடுத்த 2 நடைபெற்ற 2006 மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கியிலும் தொகுதி எண்ணிக்கையிலும் வீழ்ச்சியை அடைந்தார். தொடர்ந்து 3 தசாப்தங்களாக ஆட்சியை தொடரும் முனைப்புடன் வெற்றி பெற்ற மார்க்சிஸ்டுகள் 235 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிருக பலத்துடன் ஆட்சிக்கு வந்தனர். சர்வ பலத்துடன் ஆட்சிக்கு வந்திருந்த மார்க்சிஸ்டுகளின் ஆட்சி அடுத்தடுத்து பல சர்ச்சைகளுக்குள் சிக்க துவங்கியது. முக்கியமாக மேற்கு வங்க மாநிலம் கூக்லி மாவட்டத்தில் உள்ள சிங்கூரில் கார் தொழிற்சாலை அமைப்பதற்காக டாடா நிறுவனத்துக்கு விளைநிலங்கள் விற்கப்பட்டதாக எழுந்த புகாரில் மாநிலமே கிடுகிடுத்தது. சிங்கூருக்கு நேரடியாக செல்ல விரும்பிய மம்தா பானர்ஜி காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மம்தா சிங்கூர் கார் தொழிற்சாலைக்காக 400 ஏக்கர் விளைநிலங்கள் அபகரிக்கப்பட்டதாகவும் அவற்றை திருப்பிக் கொடுக்க வேண்டும் எனவும் கூறி உண்ணாவிரதத்தை தொடங்கினார். சுமார் 25 நடந்த அவரது உண்ணாவிரதத்தால் ஆளும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. மம்தாவின் உடல்நிலை மிக மோசமானதை அடுத்து அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமே நேரடியாக மேற்கு வங்க முதல்வரிடம் பேசினார். உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த மம்தாவை கண்காணிக்க மருத்துவ குழுக்கள் பரபரத்தன. இந்நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் மம்தா. இதன் பிறகு 2008 அக்டோபர் மாதம் திட்டத்தை இடமாற்றிக் கொள்வதாக அறிவித்தார் ரத்தன் டாடா. மார்க்சிஸ்டுகளுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருந்த திட்டம் பின்னர் பாஜக ஆட்சியில் இருந்த குஜராத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது.
சிங்கூர் கார் தொழிற்சாலை சர்ச்சை நடந்து கொண்டிருந்த போதே மார்க்சிஸ்டுகளின் ஆட்சிக்கு வந்த அடுத்த சோதனை மேலும் தலைவலியை அதிகப்படுத்தியது. சுமார் 10,000 ஏக்கர் நிலத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டல பகுதியில் வேதியியல் தொழிற்சாலை அமைக்க இந்தோனேஷியாவைச் சேர்ந்த நிறுவனத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தை எதிர்த்து மக்கள் கடுமையாக போராடினர். மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்பகுதியை கைப்பற்றுவதற்காக 2007 மார்ச் 14 சுமார் 3,000 காவல் படையினர் நந்திகிராமில் இறக்கப்பட்டனர். காவல்துறை குவிக்கப்படுவதை அறிந்த பொதுமக்கள் சுமார் 5,000 பேர் ஊர் எல்லையில் கூடி காவல்துறையை தடுக்கவே போராட்டம் கலவரமானது. இந்த கலவரத்தில் நடந்த வன்முறை ஆட்டத்தில் அரசு கணக்கின்படி மட்டும் 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வந்த நிலையில் 2007 நவம்பர் 2008 மே 1 நந்திகிராமத்தில் வன்முறைகள் அரங்கேறின. இந்த வன்முறை வெறியாட்டங்களை கண்டித்து மேற்கு வங்க மார்க்சிஸ்ட் அரசுக்கு எதிராக எழுத்தாளர்கள், திரைக்கலைஞர்கள் என பலரும் குரல் கொடுக்கவே அழுத்தம் அதிகரித்தது. வன்முறை வெறியாட்டத்தில் நந்திகிராம் கசாப்பு கடை ஆகிவிட்டதாக பலரும் கருத்து சொன்னார்கள். பாட்டாளி வர்க்கத்தின் பெயர் சொல்லும் மார்க்சிஸ்டுகளின் ஆட்சியில் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களும் பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளும் மேற்கு வங்கத்தில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மீது கடும் அதிருப்தி அலைகளை ஏற்படுத்தியது. இந்த அரசியல் நிலவரங்களை சரியாக கவனித்து செயலாற்றிய மம்தா மார்க்சிஸ்டுகளுக்கு எதிராக தனது பிரச்சாரத்தை கடுமையாக முன்னெடுத்தார். இதற்கிடையில் 2004 காங்கிரஸோடு மத்தியில் கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரசுக்கும் இடையே அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஒப்பந்தம் போன்ற செயல்பாடுகளால் விரிசல் அதிகமாகி கூட்டணி முறிந்திருந்தது. இதை பயன்படுத்திக் கொண்ட மம்தா 2009 நாடாளுமன்ற பொது தேர்தலில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தார். தேர்தல் முடிவில் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் வெற்றி பெறவே மத்தியில் ரயில்வே அமைச்சராக பொறுப்பேற்றார் மம்தா. 30 மேலாக தொடர்ந்து ஆட்சி செய்து வந்த மார்க்சிஸ்டுகளின் மீது கடும் அதிருப்தி எழுந்த சூழ்நிலையில் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தல் மம்தாவுக்கு சாதகமாக அமைந்தது. வன்முறை அரசியலை விடுத்து வளர்ச்சிக்கு கைகொடுப்போம் என்கிற ரீதியில் பிரச்சாரத்தை முன்னெடுத்த மம்தாவை வங்க மக்கள் கவனித்தார்கள். இறுதியாக 2011 தேர்தலில் மிகப்பெரும் வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்தது. இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்த மேற்கு வங்கத்தின் சிம்மாசனம் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பெண்ணின் வசம் வந்தது. எந்த சட்டமன்றத்துக்குள் நுழைய முற்பட்ட போது அவரது மண்டை உடைக்கப்பட்டதோ, எந்த வளாகத்திற்குள் இருந்து முடியை பிடித்து இழுத்து அவர் வெளியே தள்ளப்பட்டாரோ, அந்த சட்டமன்றத்தின் கதவுகள் அதே மம்தாவை சாமரம் வீசி வரவேற்றன. ஆட்சிக்கு வந்தவுடனே சிங்கூர் கார் தொழிற்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட 400 ஏக்கர் விவசாய நிலங்களை அம்மக்களுக்கே கொடுத்தார் மம்தா பானர்ஜி. மேலும் வன்முறையற்ற அரசியல் சூழ்நிலையை உறுதிப்படுத்துவதன் மூலம் தொழில் வளர்ச்சியை ஊக்கப்படுத்த நினைத்த மம்தா மேற்கு வங்கம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினார். கட்சியிலும் ஆட்சியிலும் செல்வாக்கை நிலைநிறுத்த இஸ்லாமியர்கள், தலித்துகள் என சிறுபான்மை மக்களின் வளர்ச்சியை நோக்கி செயல்பட்ட மம்தா மேற்கு வங்கத்தில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தார். சர்வதேச பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், கலையுலக நட்சத்திரங்கள் என எல்லோரோடும் இணக்கமான உறவை பேணுவதன் மூலம் ஊடக வெளிச்சம் குறையாமல் பார்த்து கொண்ட மம்தா இந்திய அரசியலில் தேசிய அளவில் மிக முக்கியமான தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அதனால்தான் 2014 தேர்தலில் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் மோடி அலை வீசிய போதும் வங்கம் தன் மகளான மம்தாவையே மீண்டும் நம்பி வாக்களித்தது. 2016 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியை தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற மம்தா தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்தார். இந்தியா போன்ற ஒரு தேர்தல் ஜனநாயக அரசியல் உள்ள நாட்டில் அரசியலில் பெண்களின் பங்கும் ஆதிக்கமும் மிக குறைவாகவே இருக்கிறது. 70 சுதந்திர இந்தியாவில் ஆட்சி நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பில் ஆளுமை செலுத்திய பெண்களின் பட்டியல் மிக குறைவுதான். மம்தாவின் சமகாலத்தை சேர்ந்த பெண் ஆளுமைகள் பலர் இன்றைக்கு களத்தில் இல்லை. காங்கிரஸ் தலைவர் சோனியா அரசியலிலிருந்து கிட்டத்தட்ட ஓய்வு பெற்று விட்டார். ஜெயலலிதா உயிரோடு இல்லை. பெண் ஆளுமைகளுக்கான இடம் போதிய அளவு கொடுக்கப்படாத கரைவேட்டிகளின் அரசியல் ஆட்டத்தில் மம்தா எனும் காட்டன் சாரி தன் தனித்திறனாலும் ஆற்றலாலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பாஜக சர்வபலத்துடன் ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசை எதிர்க்கும் துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு பதிலளித்த மம்தா, நான் ஏன் அதிகாரத்திற்கு அஞ்சாமல் எதிர்க்கிறேன் என்றால், நான் அரசியலில் மிக கீழ்மட்டத்திலிருந்து வந்தவன். நான் ஒரு போராளி,
வாழ்க்கையின் கடைசி நொடி வரை நான் போராடிக் கொண்டே இருப்பேன் என்றார் மம்தா. மம்தாவின் இந்த சொற்கள் தான் ஜனநாயகத்தில் முன்னேற நினைக்கும் பெண்களுக்கும் முன்னேறி நிற்கும் மம்தாவுக்குமான அரசியல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே ஜனநாயகத்தின் சாசனம்.